உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள், உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் குமார். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, இன்று காலை அண்ணன் ஊசி பாண்டியன் அவர்களும் சகோதரர் தீபக் பாண்டியன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. மற்றும் இன்னும் ஒரு சில கலப்பறையில் வந்து காலில் கைது செய்யப்பட்டதாக வந்து ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டோம். ஏன்னா நாளைக்கு தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களோட நினைவு தினம், அதாவது 12ஆம் ஆண்டு நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்பட இருக்குது. எதனால் காலையில் இந்த கலப்போராளியெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க என்னன்றே தெரியல. ஆனால் இதுவரைக்கும் சமீபமாக எந்த ஒரு குற்றச்செயலும் கிடையாது, அந்த மாதிரி விஷயங்களும் இது நடக்கலை. ஏன் வந்து அவங்கள வந்து இப்படி கலப்போராளியில் வந்து கைது செஞ்சு அதுவும் நாளைக்கு நடக்கூடிய நிகழ்வில் கலந்துக்கிடலாத அளவுக்கு இப்படி காவல்துறை வந்து நெருக்கடி கொடுக்குறான்றதே எங்களுக்கு தெரில. இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம் நாங்கள் அது வந்து. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மனிதர், ஏன்னா எத்தனையோ பேர் பல கொல வழக்கில் உள்ள எத்தனையோ பேர்லாம் வந்து இங்கே வெள்ளையஞ்சலியமாக வந்து நடமாடிட்டு இருக்காங்க. ஆனால் தன்னை தாக்க வரும்போது எதிர்த்தாக்கல் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களை திட்டமிட்டு, அதுவும் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்த களப்போராளிகளை மட்டுமே வந்து இந்த மாதிரி அடக்குமுறை செய்வதும் ஒடுக்க நினைப்பதும் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து அப்படி தான் போடுறதுக்கு தேவாட்டைக்கு வரும்போது அங்கேயே அப்படி தான் வந்து காவல்துறையால் வந்து நிறைய நெருக்கடி இருந்துச்சு. அண்ணன் கூட அங்கே ஒரு சில பேர் வந்து நம்ம வேற ஒரு விஷயத்துக்காண்டி போயிருந்தோம், அப்போதைக்கு எதார்த்தம் பார்க்கும்போது அவங்களும் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா என்ன காரணம் என்னன்றது இன்னும் முழுமையாக தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம முழுமையான தகவல் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இது சம்மந்தமாக நான் வந்து மக்கள்கிட்ட வந்து தெளிவுபடுத்துகிறேன். அதே போல் தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய இந்த 12ஆம் ஆண்டு குரு பூஜை விழா மற்றும் நினைவு தினம் வந்து நாளைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரத்தில் வந்து அனுசரிக்கப்பட இருக்குது. இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்லாம் வந்து இதில் கலந்துக்கிறதா இருக்காங்க, அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்ருக்குது. அதே போல் காலை 5 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைத்து சிறப்பு பூஜை ஏற்பாடுகளும், அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுகளும் வந்து அங்கே நடைபெற இருக்குது. நான் சரியாக ஒரு 9 மணி அளவில் அலங்காரத்திட்டு வந்து அந்த பகுதி சென்றவேன். நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் அங்கே நினைவிடம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வேலைகள் நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வந்து நேரலையாக வந்து வரும். நான் இதற்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அண்ணனோட நினைவிடத்துக்கு வந்து வர்றது எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து காணொலி மூலியமாக நேரலை மூலியமாக பதிவு பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். என்னோடய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னால் இந்த 2 நாட்களாக சரியாகவும் கருத்துக்கள் வந்து பதிவான முடியலை. அதனால் அங்கே என்ன கல நிலவரம் நடக்குது அப்படின்றது வந்து நான் இங்கே தூத்துக்குடிக்கு வந்து போயிட்டுருக்கேன். அங்கே எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்றது வந்து மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.